நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனைத்திசையும் புரிவோம்த்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை புரிவோம். நம்முள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், நாம் திவ்ய நற்கருணையாக பெற்ற அதே ஆண்டவர், தன்னுடைய பிரசன்னத்தை நாம் உள்ளே உணர்கின்ற அந்த பிரசன்னத்தை இதோ வெளியிலே நமக்காக திவ்ய நற்கருணை வழியாக காட்டிக்கொண்டிருக்கிறார். தன்னை நோக்கி வருகின்ற பிள்ளைகள் அனைவரையும் தன்னுடைய இதய பட்டதிலோடு மார்போடு அணைத்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய கதிர்கள் மூலமாக கரங்களை விரித்து நம்மை நோக்கி பாசமாக நிற்கின்றார். இதோ ஆண்டவர், அன்று பிலாத்து கூறினான் மக்கள் முன்பாக, இதோ மகன் என்று, இதோ மனிதன் என்று கூறினான். இதோ ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம் இவரை ஆண்டவராக, முழு கடவுளாக, மனித உறவிலே வந்த கடவுளாக பார்க்கின்றோமா என்று யோசிப்போம். இவர்தான் உண்மையுள்ள கடவுள், இவர்தான் ஒரே கடவுள், நிலையான கடவுள் என்பதை புரிந்து கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு உதவ வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த உயிருள்ள ஆவியானவர் நம்மீது வருகின்ற பொழுது அவரையும் சுவைக்க முடியும், அவர் வழியாக கிறிஸ்துவையும் நாம் கண்டு அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக அனைவரும் உற்சாகத்தோடு உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்று வேண்டும் இந்த நாளில் என்கின்ற பாடலை, அனைவருக்கும் தெரிந்த பாடலை, அனைவரும் மகிழ்ச்சியாக கரவல் எழுப்பி முழந்தால் படிட்டவர்களாக பாடுவோம். உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கருள் எழுப்பி உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர், பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தனாவியால், தாங்க வேண்டும் உந்தனாவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே,
அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. அனைவரும் ஆண்டவருக்கு, இதோ நம்முடைய பிரசன் நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றியாக கருள் எழுப்பி அனைவருக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி என்று கூறுவோம். காரணம், நாம் தனித்திருந்தாலும் கடவுள் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். நாம் அழுக்கு படிந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய அழுக்கை நீக்கி நம் மறுபடியும் தன்னுடைய அணைத்து கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து. இதே நாளிலே யோவான் கிறிஸ்தோஸ்துமை நம் அனைவருக்கும் ஒரு தலைவராக கொடுத்திருக்கின்ற அந்த ஆண்டவர் நல்ல ஒரு பணியாளராக வாழ வேண்டிய அழைப்பை நமக்கு தருகின்றார். போதிக்கின்ற பணியிலே அனைவரும் ஈடுபட வேண்டும் என்றும் அழைக்கின்றார். குருவானவருக்கு மட்டும் தந்த கடமை அல்லாது, வழங்கப்பட்டிருக்கின்ற கொடை அல்லாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமே அந்த கொடையை கடவுள் நிறைவாக தருகின்றார். காரணம், நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதே குருவானவர் நமக்கு கூறியிருக்கின்றார். எஃபத்தா என்கின்ற வார்த்தையை கூறி நம்முடைய காதுகளையும் உதறுகளையும் திறந்து விட்டிருக்கின்றார். நீ மிக விரைவிலே, மிக விரைவிலே அவருடைய வார்த்தையை காதால் கேட்கவும், கேட்கின்ற வார்த்தையை வாயால் அறிக்கையிடவும் என்று கூறியிருந்தாரே. இது ஆண்டவனை பார்த்து கூறுகின்றார். அது மட்டும் பற்றாது, உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை மற்றவருக்கு எஃபதாவாக மாற வேண்டும், திறக்கப்பட வேண்டும். எனக்காக நீ வாழ்கின்றாய் என்பதை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்ற இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் ஒரு சான்று. நம் அனைவருமே அவருடைய சீடர்களாக வாழ வேண்டிய அழைப்பை கடவுள் என்று தருகின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க எனக்கு செவியை தந்தீரே, உமது பாடலை புகழ்ந்து பாட உமை பற்றி அதிகமாக பேச எனக்கு நா தந்தீரே, உதறுகளை தந்தீரே, பேச்சாற்றலை தந்திருக்கின்றீரே, அதற்காக நன்றி இயேசுவே. உமை பற்றி யாரெல்லாம் அறியாதவர்களோ அறிந்தவர்களோ அனைவருக்கும் தெரிந்து சென்று அறிவிக்க அருள் தாரம் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். யோவான் கிறிஸ்தோஸ்தம் நெற்றி அடியாக யாருக்கும் அஞ்சாமல் இறை வார்த்தையை அதனுடைய உண்மையை பறைசாற்றினார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நான்காம் நூற்றாண்டிலே பறைசாற்றியதன் காரணமாக இன்றும் எத்தனையோ பேர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள். நம்முடைய இறந்த நம்முடைய முன்னாள் ஆயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் இவரை தன்னுடைய பாதுகாவலரை ஏற்றுக்கொண்டார். இவரை போன்று தானும் அறிக்கையிட வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார். அதுபோன்று நாமும் ஏற்றுக்கொள்வோம். கடவுளை நம்முடைய வாயிலே அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய வாயும் பொன்னு வாய் என்று அழைக்கப்படலாம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்க, அறிவிக்கின்ற வார்த்தையை நம் வாழ்வாக்கிக் கொள்ள அவருடைய கிருபையை நாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இறை வார்த்தையே உமக்கு புகழ்,
இறை வார்த்தையே உமக்கு புகழ். வார்த்தையான இறைவா உமக்கே புகழ். வார்த்தையான இறைவா உமக்கே புகழ். வாழ்வாகிய வார்த்தையே உமக்கே புகழ். வாழ்வாகிய வார்த்தையே உமக்கே புகழ். வார்த்தையாக இயேசுவே உமக்கு புகழ். வார்த்தையாக வார்த்தையான இயேசுவே உமக்கு புகழ். வார்த்தையான இயேசுவே உமக்கு புகழ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைவரும் அமர்வோம். இரு இயேசுவில் பிரியமானவர்களே, பொன்னுவாய் அருளப்பர் தன்னுடைய கடிதத்திலே இவ்வாறு எழுதுவார், கடவுளை நாம் பிரதிபலிக்கின்றோம் என்றால், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், அவர் தருகின்ற நற்கொடைகளை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், எதிர்க்கின்ற சக்தியாக அவர் இருந்தார். உண்மைக்கு எதிராக தன்னடக்கம் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிர்க்கின்ற சக்தியாக இருந்த பொன்னுவாய் அருளப்பர் கூறுகின்ற வார்த்தை, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற நாம் அவருக்காக சிறு சிறு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் தரும் துன்பம் அல்ல, அவருக்காக சிறு சிறு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார். கடவுள் நன்மையை உருவானவர், துன்பங்களை தருகின்றவர் அல்ல. ஆனால் நமக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது துணையாக இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதனால்தான் தூய பவுலடிகிறான் கூறுவார், நான் காயப்படுகின்றேன், அதை கிறிஸ்துவுக்காக பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறுவார். கிறிஸ்துவும் கூறுகின்றார், எவன் ஒருவன் தன்னலத்தை விட்டுவிட்டு சுயத்தை விட்டுவிட்டு சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறானோ அவனே என் சீடன், அவளே என் சீடத்தி என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதனால்தான் பொன்னுவாய் அருளப்பரும் கூறுகின்றார், ஆண்டவர் சார்பாக சிறு சிறு வருத்தங்களை, துயரங்களை, துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு வெற்றி உண்டு என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். துன்பமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? துன்பமே இல்லாத மட்டும் கை தூக்குங்கன்னு சொல்ல யாரும் கை தூக்கவும் மாட்டீங்க இல்லையா? உண்மைதான், எல்லாருக்கும் துன்பம் இருக்கு. இது போன்றுதான் நான்காம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவம் அப்பொழுது ஒரு சவாலாக இருந்த அந்த காலம். சவாலாக இருந்த காலத்திலே எண்ணற்ற கிறிஸ்துவர்களை ரோமை பேரரசு கொன்று குவித்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய தடுத்தாட்களின் மூலமாக ஹெலன் என்கின்ற ஒரு அம்மா வருகிறார்கள். ஹெலன் யார் தெரியுமா? ஹெலன் அம்மா யார் சொல்லுங்க பார்ப்போம். ஹெலனா கொன்ஸ்டான்டினோபிளுடைய அம்மா. அந்த கொன்ஸ்டான்டினோபிள் என்கின்ற பேரரசன் மட்டும் அந்த மெல்வின் பிரிட்ஜ் என்கின்ற இடத்திலே போரிட்டு மக்சின்சியஸ் என்கின்ற அரசனை வீழ்த்தவில்லை என்றால் கிறிஸ்துவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமயமாக இருந்திருக்க முடியாது. கொன்ஸ்டான்டினோபிள் அந்த போரிலே வென்ற பிறகு அவன் அனைவருக்கும் ஒரு அறிக்கையிடுகின்றான், அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுது மக்கள் அனைவரும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுகின்றார்கள், இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவரே உண்மை கடவுள் என்றும் நம்புகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு வரலாறு உண்டு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கரணியிலே பொதிக்கப்பட்டிருக்கும், பார்க்குறீங்களா? ஏதாச்சும் ஒரு எழுத்து இருக்கா? உள்ள ஏதாவது எழுத்து இருக்கா நற்கரணியில்? IHS இருக்குங்களா? IHS. இந்த எழுத்தை நமக்கு தந்தது வந்து அந்த மெல்வின் பிரிட்ஜ் என்கின்ற இடத்துல அவர் செய்த போருக்கு முன்பாக வந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு IHS. இதுக்கு ரெண்டு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். முதல் விளக்கம் வந்து அவர் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வந்து ஒரு கனவுலே ஒரு பெரிய ஒரு யோசனை, ஒரு உருவத்தை காண்கிறார். XP பார்த்துக்கலாங்க, XP பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? பாப்பரசருடைய ஆடையில் இருக்கும். இந்த உடுப்பு ஏதாவது பிரித்து தெரியுதா? IHS தெரியுதா? ஆ, XP அப்படின்னு என்னன்னா கிறிஸ்தோஸ்னு அர்த்தம். கிறிஸ்தோ, கிறிஸ்துவின் பெயரால் நீ வெல்வாய் என்கின்ற ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்கிற கனவுல வருது. அதனால தான் அவர் தான் ஆரம்பிக்கிறார். அந்த எக்ஸ் நடுவில் ஒரு பி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலே கிறிஸ் என்கின்ற வார்த்தைக்கு முதல் இரண்டு எழுத்துக்கள் தான் அது. கிறிஸ்தோ, எக்ஸ்னா ஹ்ரி, கிறிஸ்தோ என்கின்ற எழுத்து தான் பெற்றுக்கொள்கின்றார் கனவிலே. இன் ஹோக் செங்யோ வின்சிஸ் அப்படின்னா இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெல்வாய்
என்கின்ற ஒரு நிலையை பெற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தை, இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெல்வா, இன் ஹோக் செங்கியோ வின்சிஸ் என்கின்ற வார்த்தை. இன் ஹோக்னா இந்த இதை பார்க்கின்ற பொழுது, சிலுவையை பார்க்கின்ற பொழுது நீ வெல்வாய் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தை. அதனை பொருட்டு மறுபடியும் 322 அவர் போர் எடுக்கின்றார், அங்கு வெற்றி கொள்கின்றார். வெற்றி கண்ட பிறகு அவருடைய தாய் எலனம்மா, இல்லை 312 வெற்றி பெறார், 322 அவருடைய தாய் எலனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறைந்த அந்த சிலுவையை தேடிச் செல்கின்றார். ஏன்னா ரோமையினுடைய அந்த ஒரு எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அந்த சிலுவையை அவர்கள் புதைத்து மறைத்து விடுகிறார்கள். அடையாளம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம், இப்போ நம்ம வெளில போனால் அடிச்சு கொண்டுருவாங்க. இப்போ சிலுவையை மறைச்சு வச்சிருவோம், இல்லைன்னா இதை வச்சு இன்னும் வேற விஷயம் பண்ணுவாங்க என்பதற்காக சிலுவையை மறைத்து விடுகிறார்கள். இரண்டு அம்மா 322 ஆண்டுலே தேடிச் செல்கிறார், சிலுவையை தேடிச் செல்கிறார். ஏன்னா என்னுடைய பையனுடைய கனவுல வந்திருக்கு, இந்த சிலுவையின் மூலமாக நீ மீட்பு பெறுவாய், சிலுவையின் மூலமாக வெற்றி பெறுவாய் என்று கூறினாரே, அப்ப அந்த சிலுவை எங்க என்று தேடிச் செல்கிறார்கள். தேடி சென்று கண்டுபிடிக்கிறார்கள், அந்த சிலுவையை எடுத்து வருகிறார்கள். எடுத்து வந்து ரோமை பேரரசுல இருக்கு சிலுவை. மறுபடியும் 600 ஆண்டுகளிலே பெர்சிய மன்னர்கள் வந்து ரோமையை கைப்பற்றாங்க. மறுபடியும் சிலுவை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடறாங்க. எடுத்து சென்ற பிறகு மறுபடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹிராக்லிஸ் என்கின்ற ஒரு பேரரசன், அவன் அந்த சிலுவையை மறுபடியும் போர் சென்று போரெடுத்து கைப்பற்றுகின்றான். கைப்பற்றி முடித்த பிறகுதான் அந்த ஒரு வார்த்தை IHS புதிய உருவம் பெறுகிறது. இன் ஹோக் செங்கியோ வின்சிஸ் என்று இருந்த அந்த வார்த்தையானது IHS இயேசுஸ் ஹோமினும் சல்வத்தோர் என்கின்ற வார்த்தையை பெற்றுக்கொள்கின்றார்கள். இயேசுஸ் ஜே இல்ல ஐ, இயேசுஸ் ஹோமினும் சல்வத்தோர் அப்படின்னா இயேசு மனிதகுல மீட்பர் என்கின்ற ஒரு வார்த்தையை அங்கு பெறுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எழுத்தை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம், இவர் மனித குலத்தின் மீட்பர். அவர் மனுஷன் மட்டும்தான் மீட்பாரா, மிருகங்களாம் இல்லையா, அவங்களுக்குரிய ஆன்மா வேற, அதை பார்த்துட்டோம், மிருகங்கள் பார்த்துட்டோம். மனிதர்கள் நம்மை மீட்க வந்த கடவுள் நம் உருவாக வந்தார். அப்படி வந்த வார்த்தையாய் கடவுள் உருவாகிய பிறகு மறுபடியும் தருகின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம் சிலுவை. அதிலும் மிகச்சிறந்த அடையாளம் நற்கருணை. அதனால்தான் நற்கருணையை நான் வாங்கின்ற பொழுது உலகத்தின் மனிதத்தின் மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள் என்று கூறுகின்றதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எதுக்கு இவ்வளோ பில்டப், எதுக்காக இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை பற்றி பேசணும் அப்படின்னா, நாளைய தினம் திருச்சிலுவை மகிமை நாள், செப்டம்பர் 14 செப்டம்பர் மாதத்தில் நிறைய பெரிய பெரிய விழாக்கள்லாம் வரும், அற்புதமான விழாக்கள்லாம் வரும். மாதாவுடைய பிறப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நான் நேற்றுன்னு விழா பார்த்தோம் நம்ம, சொல்லுங்கள் பார்ப்போம். மரியாளின் பெயர், மாதா என்கின்ற பெயருக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு, கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு மகத்துவம் உண்டு. நம்முடைய பேருக்கு மகத்துவம் உண்டா? இருக்கணும், இருக்கணும். எத்தனையோ பேர் வாழ்ந்து இறந்திருக்கிறார்களே. அப்துல் கலாம் அவர் பிறந்தபோது அவருக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை, இறக்கும் பொழுது அந்த பேருக்கு மதிப்பு இருக்குது. இப்போ யாரெல்லாம் அவன் பேர் என்ன, அப்துல் கலாம், வெரி குட்ரா, அப்படியா என்று கேட்பார்கள். ஏன், பெயருக்கு மதிப்பு உண்டு, அன்னை மரியாளின் பேருக்கு மதிப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இருந்தது அம்மாவுடைய பேருக்கு மதிப்பு உண்டு, சிலுவைக்கு மதிப்பு உண்டு. அதனால்தான் சிலுவையை நாம் வெறுமனே ஒரு கட்டையாக பார்க்க முடியாது, அதில் இயேசு கிறிஸ்து உடலை பார்க்க வேண்டும். சிலுவை மட்டும் என்ன பெருசாக அடையாளத்தை கொடுத்துட முடியும், ஒரு இழிவு என்பதை கொடுக்க முடியும், கல்வர்களை அடித்துக் கொள்கின்ற ஒரு நிலை என்று பார்க்க முடியும். ஆனால் அதில் இயேசு கிறிஸ்து என்று பலியாக மாறினாரோ அது முதல் அது மீட்பின் அடையாளமாக மாறியதன் காரணமாக, இன் ஹோக் செங்கியோ வின்சிஸ், இந்த சிலுவையின் மூலமாக நீ மீட்பு பெறுவாய், இயேசுஸ் ஹோமினும் சல்வத்தோர், இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பர் என்பதை அறிந்து கொள்கின்றனர் மக்கள். அப்படி மாறுகின்றது. நாளை தினம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விழா, அந்த விழாவில் முடிஞ்சால் போய் பங்கு பெறுங்க, எல்லாம் பூசில் போய் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்ட மக்கள் நாம். இயேசுவுக்கே புகழ். சிலுவையின் மூலமாக சொல்லலாமா, சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்டவன் நான், சொல்லுங்க, சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்டவன் நான். மீட்கப்பட்டவள்னு சொல்லிக்கோங்க, பட்டவன் சொல்லலாம் சரிங்களா, அனைவரும் சொல்லுவோமா, ஒரு 3 முறை சொல்லுவோமா, சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்டவன் நான்,
சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்டவன் நான், சிலுவையின் மூலமாக மீட்கப்பட்டவன் நான். வெரி குட். அதே மாதிரி IHS என்னது? ஏசுஸ் ஹோமினும் சல்வத்தோர். இயேசு மனிதகுல மீட்பர். சொல்லுவோமா? இயேசு மனிதகுல மீட்பர். இயேசு மனிதகுல மீட்பர். இயேசு மனிதகுல மீட்பர். யாரோ ஒருத்தர்ல இயேசு என் மீட்பர். சொல்லுவோமா? இயேசு என் மீட்பர். இயேசு என் மீட்பர். இயேசு என் மீட்பர். அன்பாந்தவளே, திருச்சபை நமக்கு பல அற்புதமான விடயங்களை தந்து கொண்டே இருக்கிறது. இந்த விடயெல்லாம் எதற்குன்னா, எங்கெங்கயோ போயிருந்தா கூட மறுபடியும் நம்ம அந்த ட்ராக்ல வந்து ஆண்டவரை பார்த்துடணும். அதனால தான் சொல்லுவாங்க யூ டர்ன் போடுன்னு சொல்லுவாங்க. ஒருடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குன்னா, இயேசுவை தவிர தாண்டி வேற எங்கேயோ வாழ்க்கை போதுன்னா, டேய் ஸ்டாப்பு, யூ டர்ன் போடு, திரும்பி வருவாங்க. யூ டர்ன். அப்போ இந்த யூ டர்னில் எத்தனை டிகிரி? எத்தனை டிகிரி? 360ஆ? எவ்வளோ சொல்லுங்க? 360ஆ? 180ஆ? இல்லை 90ஆ? 180. இங்கே ஆரம்பித்து மறுபடியும் இங்கே வந்துட்டோன்னா அரை வட்டம் தான். அப்போ அரை வட்டம் 180. ஒரு குடிகாரன் சொல்கிறார், நான் மனம் ஆகிட்டேன் தெரியுமா சொன்னான்னா, அவர் 360 டிகிரி சுற்றி அங்கே தான் நிற்கிறார், திருந்தலை. அது மனமாற்றம் அல்ல. ஆண்டவரில் மனம் மாற வேண்டும் என்றால் மறுபடியும் அங்கே வர வேண்டும். 180 டிகிரி மறுபடியும் அங்கே வந்து நின்று அதுக்கப்புறம் அங்க ஆண்டவர் என்ன சொல்றோம் அதை செய், வேற என்ன போ. மறுபடியும் நீ வந்து நைட்டு நீ ஃபுல்லா டைட்டா இருந்துகிட்டு நாளில நான் கூச்சேன் கேவேன் அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து பொய். ஆண்டவர் சொல்லுவார், டேய் உன் வாயில பொய் சொல்ற, அது இல்லை மனமாற்றம். அந்த 360 டிகிரி சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா நீ சுத்தி சுத்தி அங்கே தான் நிக்கிற அர்த்தம். 180 டிகிரி ஏண்ட வா, நான் இதுக்கப்புறம் உன் பணியை நான் செய்ய வைக்கிறேன் போ என்று அனுப்புவார். அப்படித்தான் ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு வழிகாட்டில் நமக்கு இருந்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் நேசித்து அவருடைய பிரசன்னத்தை நாம் அனைவரும் சேர்ந்து புகழ்ந்து பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்கின்ற வார்த்தையை பாடி, இயேசுவே நம் மீட்பர், சிலுவையே நம் மீட்பின் சின்னம் என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த பக்தியான பாடலை அனைவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் என்கிற வார்த்தையை அனைவரும் சேர்ந்து எழுந்து நின்று உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் மட்டுமே நம் அனைவருக்கும் நம்மளில் இருக்கின்ற அச்சத்தை விளக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான அச்சங்கள் இருப்பின் அவற்றை நீக்குகின்ற கடவுளாக இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே, சிலுவையின் வடிவிலே, ஏன் மரித்த உடலின் வழியிலே நமக்கு முன்பாக இருக்கின்றார். ஆண்டவரின் முன்னால் அழகை ஓடிப்போகும் என்கின்ற வார்த்தையை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை மறுபடியும் பாடுவோம். அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை என்கிற வார்த்தையை பாடுவோம். அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியே உள்ளத்திலே,
ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலில் குறையில்லை. மறுபடியும் அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா அன்பர் இயேசுவின் அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வே திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருக்கின்றார். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வமாக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது நம் மத்தியில் இருக்கின்ற அழகை அலறி அடித்து ஓடுகின்றது என்பதை உணர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த வரிகளை சேர்ந்து பாடுவோம். தாயும் அவரே தந்தையும் அவரே தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வமும் அவரன்றோ. சேர்ந்து பாடுவோம். தாயும் அவரே தந்தையும் அவரே தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. ஆயனை முன்னால் ஆயனை முன்னால் அழகையே பின்னால் அழகையே பின்னால் ஆயனை முன்னால் அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவினால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே முன்னா செல்வே செல்வே முன்னா உலகமே பின்னா பாடுவோம் சேர்ந்து. செல்வே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு செந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். அனைவரும் கர்த்தரை எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உன்பாக இருக்கின்றார். நம்மை மீட்க சிலுவையை தந்திருக்கின்றார். தன்னுடைய பிரசன்னத்தை நக்கரவனிலே தந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி என்று உள்ளத்திலே ஒரே கூறிக்கொண்டே இருப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பிரியத்தை சேர்ந்து பாடுவோம். மாண்புயருவர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து வருக புலங்களாலே
உம்முடைய பால் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, முந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, முந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே. எங்கள் அனைவர்க்கும் வாழ்வும் உண்டு என்றும் நீரங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வும் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, புந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து
கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.